doesn't mean that when you face a battle that God has left you. It only means God wants you to put up a fight. I tell you, your dead things are going to live again. உங்கள் மரித்தவைகள் உயிரோடு எழும்ப போகிறது. Your family is going to see a miracle today. Sometimes our battles are our battles. சில வேளைகளில் நம்முடைய யுத்தங்கள் Hallelujah. Hallelujah. Something is going to happen that is going to bring a turn around in your life. உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை இந்த காலை நேரத்தில் வரப்போகிறது. Whatever you have thought that this is over, God is going to revive it again in your life. Amen. உங்க வாழ்க்கையில முடிந்தது என்று யோசித்த அந்த காரியத்தை தேவன் உயிரடைய செய்ய போகிறார். Hallelujah. Hallelujah. God is going to revive his work. Amen. அவருடைய கிரியைகளை தேவன் உயிர்ப்பிக்க போகிறார். I believe in the powerful work of the Holy Spirit. Amen. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையான செயல்பாடுகளில் நான் விசுவாசிக்கிறேன். And I believe in his reviving work. அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையை நான் விசுவாசிக்கிறேன். And he is going to operate this morning. இந்த காலை வேளையில அவர் செயல்பட போகிறார். Are you ready? ஆயத்தமாக இருக்கீங்களா? Somebody said I am ready. பக்கத்துல உங்களை திரும்பி பார்த்து கேளுங்க, are you ready? Are you ready? நீங்க ரெடியா இருக்கீங்களா? நீங்க ரெடியா இருக்கீங்களா? யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணி இன்னும் அற்புதம் நடக்கல கையை உயர்த்தி காமிங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அந்த காரியம் நிறைவேறணும்னு சொல்றவங்க யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னும் நடக்கல அப்படின்றவங்க கையை உயர்த்தி காமிங்க. Praise the Lord. Those who are praying and you are still waiting for your miracle, those things hasn't happened. அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த செய்தி. Amen. That means this message is for you. This message is for somebody who has been praying and you have not seen the reviving work of the Lord. Amen. விடாப்பிடியா ரொம்ப நாளா ஜெபித்து கொண்டு தேவனுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையை பார்க்காம இருக்கிற உங்களுக்கு தான் இந்த நாள் செய்தி வருகிறது. This message is for somebody who is willing to fight and win the battle. Amen. யுத்தம் செய்து அந்த யுத்தத்தில் ஜெயம் எடுக்கிறவர்களுக்கு தான் இந்த காலை நேரத்தின் செய்தி வருகிறது. How many of you want to say amen to that? Amen. Hallelujah. 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 I want you to turn your Bible to 2 Kings chapter 4 and verse 30. பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். Somebody said amen. Amen. பிள்ளையின் தாயோ ஆண்டவரை பார்த்து என்ன சொன்னா, as surely as the Lord lives and as you live, I will not leave you. யாராவது ஆமென் சொல்லுங்களே. Amen. நான் உம்மை விடுவதில்லை. விடுவது இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நான் கர்த்தரை விட மாட்டேன். I will never leave the Lord. கர்த்தரை விட மாட்டேன். I will never leave the Lord. யாராவது இந்த மாதிரி ஜெபிக்க விரும்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தரை விட மாட்டேன். ஆமென். இந்த மாசம் நீங்க கர்த்தரை விட கூடாது. ஆமென். 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 ஹalleluya. நம்ம ஊர்ல பழமொழி மாதிரி சொல்லுவாங்க, red and white ready to fight. என்னங்க? Ready to fight. Are you ready to fight? Yes. Are you ready to fight? Yes. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். Amen. Life is a big battle. அந்த போராட்டத்தை போராடி தான் ஆகணும். You have to wrestle and win the war. God did not give you a life that is bed of roses. ஒரு ரோஜா மெத்தை போன்ற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தரவில்லை. God promised to show up for people who will put up a fight. அவரோடு கூட சேர்ந்து யுத்தம் செய்து ஜெயிக்கிறவர்களை தேவன் தேடுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், யார் யுத்தம் பண்றாங்களோ அவங்க ஜெயிப்பாங்களா. Amen. Those who do the battle, they will win the war. Matthew chapter 11 verse 12 says. மத்தேயு 11 அதிகாரம் 12 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. From the days of John the Baptist until now. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள்.
யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலவந்தம் பண்ணுகிறவர்கள், தோஸ் ஹூ ஆர் வயலன்ட், we will take it by force. Amen. பக்கத்துல பாத்து சொல்லுங்க, நீங்க சைலண்டா இருந்தது போதும். It's enough of you being silent. கொஞ்சம் வயலண்டா மாறுவீங்களா? You have to become violent. அதுக்குன்னு உங்களை கத்தியும் கபடாவையும் எடுத்துட்டு போய் மார்கை மார்கால் வாங்க சொல்லல. ஆண்டவர் சொல்றதெல்லாம் நீங்க ஜெபத்துல வயலண்டா மாற போறீங்களா இல்லையா? You have to become violent in the prayers you do. சில பேர் நான் பாத்துக்கிறேன் ஜெபிக்கும் போது, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், என்ன வேணா நடக்கட்டும், நான் இப்படி தான் இருப்பேன், தலைக்கு மேல வெள்ளம் வந்துருச்சு, ஜான் போனா என்ன, முளம் போலாம் என்ன. நோ, புட் அப் அ ஃபைட். நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும். Jesus fought his battles. இயேசு அவருடைய யுத்தங்களை செய்தார். Paul fought his battles. பவுல் அவருடைய யுத்தங்களை செய்தார். David fought his battles. தாவீது அவருடைய யுத்தங்களை செய்தார். Moses fought battles. மோசே யுத்தங்களை செய்தார். Even Abraham the shepherd, he fought battles. ஆபிரகாம் ஒரு மேய்ப்பனாய் இருந்து அவரும் யுத்தம் செய்தார். How much more we have to fight battles. நாம் எவ்வளவு யுத்தம் செய்ய வேண்டியதாய் இருக்கிறது. Christian church, கிறிஸ்தவ சபைகள், it is not a baby crush. அது வந்து ஒரு பேபி கிளாஸ் கிடையாது. கிரஷ் நடத்துறாங்கல்ல குழந்தைகள் காப்பகம் கிடையாது. It is not a crush. We are a war unit. இந்தியா border forceல இருப்போம் தெரியுமா? அந்த கார்னர்ல அப்படியே ஒரு பெரிய ஒரு வாட்ச் டவர் இருக்கும் தெரியுமா? அதுதான் சபை. Amen. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க. Hallelujah. Amen. The church is the watch tower. And the Lord wants to let you know that you have to put up a fight. Amen. ஆண்டவர் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும். Hallelujah. Hallelujah. Somebody said amen. 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 You have to fight with the enemy. சத்துருக்கு விரோதமாய் நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும். You have to be persistent in prayer. நீங்கள் ஜெபத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். Sometimes God expects you to pray and fight for your things. சில வேளைகளில் தேவன் நீங்கள் யுத்தம் செய்து ஜெபித்து அந்த காரியங்களுக்காக நீங்கள் உறுதியாய் நிற்க விரும்புகிறார். He wants you to fight for your family. உங்க குடும்பத்திற்காக நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும். In 1 Samuel chapter 30. 1 சாமுவேல் 30 அதிகாரம். David's wife and children are being captured. தாவீதின் மனைவியும் மாறும் பிள்ளைகளும் எல்லாரும் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். Not only David. தாவீது மட்டுமல்ல. But all the warriors' families are captured. கூட இருந்த எல்லாம் யுத்தம் செய்கிற அந்த குடும்பத்தினர்கள் எல்லாரும் கைப்பிடிக்கப்பட்டிருந்தார்கள். What do you do when you are in the will of God and still these things happen in your life? தேவ சித்தத்தின் மையத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக நடக்கும் பொழுது என்ன செய்வீர்கள்? What do you do? என்ன செய்வீர்கள்? When you read the Bible, when you pray and still things happen. நீங்க நல்ல வேதம் வாசிக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், ஆனாலும் சில காரியங்கள் நடைபெறுகிறது. That doesn't mean that when you face a battle that God has left you. It only means God wants you to put up a fight. Amen. கர்த்தர் உங்களை கைவிட்டு விட்டார் என்ற அர்த்தமல்ல, நீங்கள் எழுந்து யுத்தம் செய்ய வேண்டியதாய் இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் யுத்தம் பண்ண போறேன். Amen. I am going to do the war. நான் ஜெயிக்க போகிறேன். And I am going to win. When we prayed and we our church is called for battles. நம்ம சபையானது யுத்தம் செய்யும்படியாக அழைக்கப்பட்ட ஒரு சபை. நம்ம சர்ச்சல புதுசா சேர்றவங்க கிட்ட நான் சொல்ற ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. As a proverb which I say for the new ones who join the church. குருவாவல ரெண்டு காரியத்துக்கு குறைவு இருக்காது. Two things will not be lacking in you. ஒன்னு சோறு, இன்னொன்னு வாறு. We never have a lack of food nor have the lack of war. We will always have battles. Somebody said amen. Amen. யாராவது ஒரு பெரிய ஆமென் சொல்ல மாட்டேன். Amen. Hallelujah. Ruah has been called to put up a fight. ரூஆ யுத்தம் செய்யும்படியாக அழைக்கப்படுகிறது. Now I want you to turn your attention to this woman of Shunem. இந்த சுனேமேத்தியாளை குறித்து நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். Come on, turn your Bible
to this Second Kings chapter 4. ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரத்திற்கு வேதத்தை Keep it in front of you. உங்களுக்கு முன்பாக வைத்திருங்கள். Second Kings chapter 4. ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் has two incidents. ரெண்டு சம்பவங்கள் அங்கே போடப்பட்டது. Two miracles. ரெண்டு அற்புதங்கள். One is for a prophet's wife. ஒன்று அந்த தீர்க்கதரிசியின் மனைவி. Another is for a woman who was very powerful. இன்னொரு ஸ்திரீ மிக வல்லமையுள்ள ஒரு ஸ்திரீ அவர்களுடையது. It starts from verse 8. எட்டாம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. Elisha went to a town called Shunem. Shunem என்கிற ஒரு பட்டணத்திற்கு எலிசா போகிறார். We read about the city of Shunem as one of the cities which was allotted to the tribe of Issachar. இசக்கார் புத்திரர்களுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு பட்டணம் தான் இந்த சூனேம் என்கிற பட்டணம். Joshua chapter 19. யோசுவா 19 அதிகாரம் verse 17-18. 17ஆம் 18ஆம் வசனங்களில் நாலாம் சீட்டு இசக்காருக்கு விழுந்தது. இசக்கார் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த எல்லை இஸ்ரவேல், கெசுல்லோத், சூனேம், அப்ராயிம், சீகோன், அனாகராத். இந்த இடங்களை எல்லாம் பார்க்கும்போது அதுல சூனேம் என்று சொல்லி 18th வசனத்தை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. சூனேம் இஸ் மென்ஷன்ட் இன் தி 18th வெர்ஸ். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி சிட்டிஸ் ஆஃப் இசக்கார். இசக்கார் புத்திரர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பட்டணங்கள். So she belonged to the tribe of Israel. இஸ்ரவேல் என்கிற கோத்திரத்தை சார்ந்தவர்கள். And what does the Bible mention about her? அவளை குறித்து வேதாகமம் என்ன சொல்கிறது? A well to do woman was there. ஒரு நல்ல ஒரு கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீயாய் இருந்திருக்கிறார். A well to do woman. நல்ல கணம் பொருந்திய ஸ்திரீ. In the Hebrew word used in the sentence. இந்த வாசகத்தில் எபிரேய மொழியில் சொல்லப்படுகிறது. Gadol. Gadol. கடவுள் என்றால் என்ன அர்த்தம்? கடவுள் என்றால் பெரிய, பெரிய அல்லது கணம் பொருந்திய. It's a great, it's a honor. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ என்று வேதம் சொல்கிறது. The word of God says she is a honorable woman. The statement says that she was not just a honorable woman but she also held a high position in that city. அந்த பட்டணத்துல ஒரு பெரிய ஸ்தானத்துல அமர்ந்திருந்த ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது. Meaning she was wealthy. அவர்கள் நல்ல வசதியாக இருந்தவர்கள். But she was wealthy but she was God fearing. அவங்க நல்ல கணம் பொருந்தியவர்களாய் இருந்தார்கள் ஆனா கர்த்தருக்கு பயந்த ஸ்திரீயாய் இருந்தார்கள். Somebody let you lift your hands and say amen. Amen. Her husband was also famous in the city. அவளுடைய கணவரும் அவர் ரொம்ப பிரபலமானவராக இருந்தார். He had lot of lands. நிறைய நிலங்கள் இருந்தது. And they were living a wonderful life. நல்ல ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். And this woman would often honor the man of God. தேவ மனிதனை அடிக்கடி இந்த கணம் பொருந்திய ஸ்திரீ கணப்படுத்துகிறவர்களாய் இருந்தார். The Bible says that when she found that Elisha, whenever he came, she would open her house to feed the prophet. எலிசா எப்பப்பெல்லாம் அந்த பட்டணத்துக்கு வருகிறார்களோ அவர்கள் வீட்டை திறந்து கொடுத்து அந்த தீர்க்கதரிசியை போஷிக்கிறவர்களாய் இருந்தார்கள். And the Bible says, வேதம் சொல்கிறது, she would plead with the prophet to come and eat in her house. எப்படியாவது அந்த தீர்க்கதரிசியிடம் கெஞ்சி அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாளாம். She used to plead and call the prophet to come and have meal in her house. And so whenever he came to the town, எப்பலாம் அந்த பட்டணத்துக்கு அவர் வருகிறாரோ, he would always eat at her house. எப்பொழுதுமே அவருடைய வீட்டிற்கு போய் அவர்கள் உணவு அருந்துகிற பழக்கம் உண்டு. கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, உங்க வீட்டுக்கு ஊழியக்காரங்க வர்றது நல்லது. Amen. It's good that prophets and servants of God come to your house. Amen. Hallelujah. Hallelujah. But listen, this woman had this desire that this man of God should come to my house. இந்த கணம் பொருந்திய ஸ்திரீக்கு ஒரு எண்ணம் இருந்தது, எப்படியாக அந்த தேவ மனிதர் என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும். When I go for meetings, நான் கூட்டங்களுக்கு செல்லும் பொழுது, there are some people, சில பேர் இருக்காங்க, across the globe, உலகம் முழுவதும் இருக்கிறார்கள், they would plead that I would come to their house. எப்படியாவது என்னிடம் பேசி கெஞ்சி வீட்டுக்கு நீங்க வந்தே ஆகணும்னு சொல்லி சொல்லுவார்கள். And when I go to their house, அப்ப நான் அவர்கள் வீட்டுக்கு போகும்போது, a prophetic word will come. ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை வெளிப்படும். That will change their entire life. அவங்க முழு வாழ்க்கையே அந்த வார்த்தை மாற்றிவிடும். I went to this house.
நான் ஒரு வீட்டிற்கு கடந்து சென்றேன். And the Lord, when I had the food, நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது, and when I blessed the couple, அந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதித்த பொழுது, I told them, this year God will give you double portion blessing. இந்த வருடம் கர்த்தர் உங்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று நான் ஆசீர்வதித்தேன். Same year child was born and also new house they bought. அதே வருடத்தில் குழந்தையும் பிறந்தது, புது வீட்டையும் அவர்கள் வாங்கினார்கள். நீங்க மத்தவங்க காரியத்தை கேட்டு அல்லேலூயா சொன்னீங்கன்னா உங்களுக்கும் நடக்கும் அர்த்தம். அல்லேலூயா. எங்களுடைய தாத்தா வீட்டுக்கு, in my grandfather's house, நிறைய பரிசுத்தவான்கள் வருவாங்கள. Many saints of God will come. வேதநாயகம் சாஸ்திரியார் வந்தா, வேதநாயகம் சாஸ்திரியார் when he comes, அவங்க எங்க வீட்ல நாட்களக்கா தங்கி இருப்பார்கள். Days together he will stay in my grandfather's house. எங்க தாத்தா வீட்ல ஒரு மேல் வீட்டறை இருந்தது. There was an upper room there. அந்த மேல் வீட்டறையில தான் அவரோட வந்து அந்த தபல வாசிக்கிறவங்க, அதுக்கு அப்புறமா அந்த ஹார்மோனிய வாசிக்கிறவங்க, அவரோட கூட அந்த தம்புரா வாசிக்கிறவங்க, இவங்க எல்லாம் கூட வந்து அவங்களோட தான் தங்குவாங்களாம். And all the musicians team who comes with Vedanagam Sastriya will come and stay in the upper room. So enga tata vanda avangalukaga fulla vaalapala taaru ella fulla vaangi fulla stock panni vechiruvaangala avanga pora andha 2 maasam anga da thalamithuma thangi irundhu ella oorukkum poi avanga kada kalachavam pandu varuvaangala. Amen. They used to come and stay there and my tata used to buy every food items and snacks and keep it for them for the 2 months they'll be staying there. Appa anga atta enter sonnanga. So my auntie, she told me, avanga உங்க தாத்தா மற்றவங்களை உபசரிக்கும் போது அந்த பரிசுத்தவான்கள் அவங்க ஆசீர்வதித்து சொன்னாங்க, உங்க சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணுவார். Amen. When the servant of God came there and we fed them, they used to bless us abundantly and say that your generations will be blessed. Hallelujah. Hallelujah. She not only fed the prophet, தீர்க்கதரிசி உபசரித்தது மாத்திரமல்ல, when she was blessed, அவர்கள் ஆசீர்வதிக்க, she wanted more blessing. அன் இன்னும் நிறைய ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற எண்ணம். Not for herself. அவளுக்கு மட்டுமல்ல, இந்த ஊழியக்காரனுக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கணும். Amen. She had a heart that she wanted to bless more and more to the man of God. அந்த ஊழியத்தை இன்னும் நான் நிறைய தாங்கணும். I need to support the ministry more. So she spoke to her husband. அவ கணவர் கிட்ட பேசி, and said, let us build a small room. இந்த இடத்துல ஒரு சிறிய ஒரு அறையை நாம் கட்டுவோம். On the roof. அந்த மேல் வீட்டில put a bed, நல்ல ஒரு மெத்தையை போட்டு, a table, ஒரு மேசையை வைத்து, a chair, ஒரு நாற்காலியை வைத்து, and a lamp for him, ஒரு நல்ல விளக்கையும் அந்த இடத்துல வைத்து. இந்த நாலு காரியம் தாங்க ஊழியக்காரனுக்கு தேவை. ஒரு நல்ல ஒரு பெட் இருக்கணும், ஒரு டேபிள் இருக்கணும், ஒரு சேர் இருக்கணும், ஒரு விளக்கு இருக்கணும். இது இருந்தா எனக்கு மெசேஜ் ஓடும். எந்த ஊருக்கு போனாலும் எந்த வீட்டில் தங்கினாலும் எனக்கு நான் கேட்கறது இதுதான், பெட்டு வேணும், ஒரு நல்ல பாத்ரூம் வேணும், ஒரு டேபிள் வேணும், ஒரு ஒரு சேர் வேணும், ஒரு லேம்ப் வேணும். இங்கே உட்காந்து நம்ம பார்த்து பாருங்க, ஷீ டிசைடட் ஷீ இஸ் நாட் கோயிங் டு அலவ் த ப்ராஃபெட் டு கம் அண்ட் கோ. She wanted him to stay in her house. Amen. வந்து போக வேண்டும் என்று யோசிக்கல, வந்து அந்த வீட்டில் தங்க வேண்டும் என்று யோசித்தார்கள். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. 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 She wanted to host the presence of God in her house. தேவ பிரசன்னத்தை வருந்தி அழைக்கும்படியாக அந்த ஸ்திரீ இடம் கொடுத்தார்கள். So they built a beautiful place. ஒரு அழகான ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினார்கள். Second Kings chapter 4 verse 10. ரெண்டு ராஜாக்கள் 4 அதிகாரம் 10 வசனம். And one day when he went up to the room, Elisha, ஒரு நாள் அந்த மேல் வீட்டறைக்கு அவர் கடந்து சென்ற போது, he called his servant Kehasi. Kehasi என்கிற அவருடைய வேலைக்காரனை கூப்பிடுகிறார். Called the Shunammite. சூனேமித்தியளை அழைக்கிறார். When she came, அவள் வந்தபொழுது, he is asking her, அவளை கேட்கிறார், you have done all this for us. நீங்க இதெல்லாவற்றையும் எனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கீங்க. What should I do to speak on behalf of you to the king? ராஜா கிட்ட உங்க சார்பாக நான் எந்த காரியத்தை பேச வேண்டும் என்று கேட்கிறார். என்ன ஒரு ஆஃபர்ல? See, that was a உங்ககிட்ட நான் வந்து CM கிட்ட உங்களுக்காக நான் என்ன பேசணும்? What do I go and recommend to CM on behalf of you if I ask that? உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? What will you say? பாஸ்டர், எங்க வீட்டுக்கு நேரா ரோடு சரியில்லை, ரோடு போட்டு தர சொல்லுங்க, ஒரு நாலு மாடு வாங்கி தர சொல்லுங்க, ஒன்றும் இல்லை என் பையனுக்கு கவர்மெண்ட்ல ஒரு வேலை போட்டு கொடுக்க சொல்லுங்க. லைனா உங்க பட்டியல் எடுத்து அவுத்து விட்டுருக்க மாட்டீங்க. ஆனா இந்த பெண்ணுக்கு எவ்வளவு தன்னடக்கம் பாருங்க. அவ சொல்றா,
கர்த்தர் எனக்கு எல்லாம் நிறைவா கொடுத்திருக்கிறார். Amen. God has already blessed me abundantly. ஒரு குறையும் இல்ல. There is no lack in my life. நான் சுகமாய் குடி இருக்கிறேன். I am happily living there. நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? Let me tell you a secret. அவளுக்கு குழந்தை இல்ல. She didn't have a baby. ஏன் கேக்கல? Why she didn't ask that? She was not willing to let down the name of God. She said, among the people, God has blessed me with a good life. Amen. ஆண்டவர் என்னை நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்து என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். பக்கத்து திரும்ப சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாய் வச்சிருக்கிறார். God has blessed me abundantly. ஒரு குறையும் எனக்கு இல்ல. There is no lack. சில பேர்த்த ஜெபிக்கணும்னாலே எனக்கு மனப்பாடமா அவங்க பேரெல்லாம் தெரியும். வந்தவுடனே சொல்லுவாங்க, இன்னும் என் பொண்ணுக்கு அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா அப்பா ஸ்தோத்திரம் வந்துட்டாங்கப்பா. ஆனா சில பேரை பார்த்தாலே, பாஸ்டர் கத்தர் நல்லா வச்சிருக்க, சுகத்தோட பலத்தோட வச்சிருக்க, இப்ப காலில் வலி இல்லை, அந்த ஷோல்டர்ல வலி இல்லை, அவங்களுக்கு நடந்த நன்மைகளையெல்லாம் நினைச்சு என்னை பார்த்த உடனே சொல்லுவாங்க, கத்தர் எனக்கு இதை செஞ்சிருக்கா, அதை செஞ்சிருக்கா, அதை அவங்களை பார்க்கறதுக்கே சந்தோஷம். எனக்கே இப்படி இருக்கிறதே கத்தருக்கு எப்படி இருக்கும்? 10,000 நன்மையை கொடுத்துருக்கிறாரு. நடக்காத ரெண்டே ரெண்டு கத்தர்கிட்ட காமிச்சு, இன்னும் நடக்கல, இன்னும் நடக்கல, இன்னும் நடக்கல, எதுக்கு நான் எதுக்கு ஜெபிச்சு எதுக்கு சர்ச்சுக்கு வந்து சலிச்சுக்கிறது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் சுகமா இருக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கேன். ஏதாவது பிரச்சனை இருக்குது? ஆண்டவர் உங்களை எப்படி வச்சிருக்கிறாரு? நல்லா வச்சிருக்காரு இல்லையா? ரெண்டு கால் நடக்க முடியுதா? ரெண்டு கையும் தூக்க முடியுதா? நல்லா சுவாசிக்க முடியுதா? இழுத்துக்கிட்டு இல்லையா? நல்லா தானே இருக்கிறீங்க. பக்கத்துல பார்த்து சுகமா இருக்கிறேன். பிசாசுக்கு ஒரே டென்ஷன் என்னன்னா, அடிச்சாலும் எவ்வளவு அடிச்சாலும் இவங்க ஏன்ச்சு நின்னுகிட்டே இருக்கிறாங்க, சுகமா இருக்கிறேன்றாங்க, நல்லா இருக்கிறேன்றாங்க. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதே மாதிரி சொந்தக்காரங்கள்ல சில பேர் வருவாங்க, என்ன மாலா அப்படியே இருக்கிற, அவங்கள பார்த்து சொல்லுக்கா, இந்த மாதிரி சும்மா வந்து பேசுறதுக்கு வராதிங்கக்கா, வந்தீங்களா ஹார்லிக்ஸ குடிச்சிங்கன்னா போயிட்டே இருக்கணும், நான் நல்லா இருக்கிறேன்க்கா. யாராவது கொஞ்சம் எக்ஸைட்டடா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப மட்டும் சொல்லுங்க, எனக்கு இது செய்தியை கத்தர் கொடுக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ பிராக்டிக்கலா பேசுன்னாரு. நான் நிறைய கொட்டேஷன்லாம் எடுக்கலான் இருந்தது. ஆண்டவர் சொன்னார், எனக்கு பைபிளே ஆண்டவர் சொன்னார், நீ அதெல்லாம் விட்டுரு, நீ 10,000 கொட்டேஷனை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்ணு, நான் எல்லாம் பார்த்துக்குவேன். சொல்லுங்க ஆமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சுகமா இருக்கிறேன். ஆனாலும் இந்த ஊழியக்காரனுக்கு எப்போதுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க என்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் பாஸ்டர், எனக்கு எல்லாம் ஓகே பாஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது கத்தர் அந்த மனசுக்குள்ள பேசுவார், இல்லையே அவங்க இன்னும் வீடு கட்டலையே, இன்னும் அவங்க பிள்ளைங்களுக்கு பெரிய உயர்வு வரவில்லையே. கத்தர் நினைப்பூட்டி சொல்லுவார், அவங்களுக்கு சொல்லு நான் இதை தர போறேன்னு சொல்லு. God will be reminded and he will say, I will definitely do and give that lack for you. There was a problem. ஒரு பிரச்சனை இருந்தது. Her husband was old. அவளுடைய கணவர் வயதானவராய் இருந்தார். In verse 14 we read. 14th வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். Elisha is asking the servant. Elisha வேலைக்காரனை கேட்கிறார். What can be done for her? அவளுக்கு என்ன நாம் செய்யலாம்? So he says she has no son. அவர் சொல்கிறார், ஒரு பிள்ளை இல்லை. He says she has no son and the husband is old. பிள்ளையும் இல்லை, புருஷனும் வயதாகி போய் விட்டது. So what can be done? என்ன செய்யலாம்? இவங்களுக்கு கால் ஹர், அவங்களை கூப்பிடுங்க. And prophesy to her. கூப்பிட்டு தீர்க்க தரிசனம் உரையுங்க. About this time next year. இதே வருடம், இதே நேரத்தில் அடுத்த வருடம். You will hold a son in your arms. நீங்க உங்க கையில ஒரு குழந்தையை, ஒரு மகனை வைத்திருப்பீர்கள். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. I want to prophesy to somebody, next year this time your family will have a miracle. அடுத்த வருஷம் இதே நேரம் உங்க குடும்பம்
ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொண்டிருக்கும். Next June you will be in a new place. அடுத்த ஜூன் மாதம் அடுத்த வருடம் நீங்க புதிய இடத்துல இருப்பீங்க. Next June you will have a baby in your hand. அடுத்த ஜூன் மாதத்துல உங்க கையில் ஒரு குழந்தை இருக்கும். Next June you will not have that cancer in your body. அடுத்த ஜூன் அடுத்த வருடம் ஜூன் மாதம் அந்த கேன்சர் உங்க சரீரத்துல இருக்கவே இருக்காது. And next June this time all your enemies will be out. எல்லா சத்துருக்களும் முறியடிக்கப்பட்டிருப்பார்கள் அடுத்த வருடம். Hallelujah. Hallelujah. When she heard this, இந்த காரியத்தை கேட்டவுடன், Please man of God, don't mislead your servant. தேவ மனிதனே, நீங்க வந்து தவறா எதையும் வழிநடத்தி விடாதீங்க. தயவு செய்து எதுவும் சொல்லாதீங்க. இந்த மாதிரி அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று அவள் சொல்லுகிறாளாம். தமிழ் வேதாகமம் சொல்லுகிறது, அபத்தம் சொல்ல வேண்டாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்கிட்ட எதுவும் என்ன தேற்றதுக்காக எதுவும் போய் சொல்ல வேண்டாம், அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவள் பெருமிதமாக இருக்கிறாள். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பவ கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். As Elisha prophesied, she bore a son in that appointed time. Now she has a son. இப்பொழுது அவளுக்கு ஒரு மகன் இருக்கிறான். எப்படி இருக்கும்ல, கொஞ்சம் யோசித்து பாருங்க, எப்படி கொஞ்சிருப்பா, செல்லக்குட்டி, புஜ்ஜிக்குட்டி, லட்டுக்குட்டின்னு சொல்லி அந்த குழந்தைய, எத்தனையோ வருஷமாக குழந்தை இல்லாத அந்த ஸ்திரீக்கு அந்த குழந்தை கிடச்ச உடனே பையன், ஏன்னா அவங்களுடைய எபிரேய கலாச்சாரத்தில் ஒரு பையன் இருந்தால் தான் அவங்களுடைய சந்ததியே இருக்கும். Amen. In the Hebrew culture, everyone need to have a son. Only through that son, the legacy and lineage will follow. So she wanted a son. எப்படியாவது ஒரு மகன் வேண்டும் என்று எதிர்பார்த்தாள். She almost compromised herself. அவளையே அவள் தேற்றிக் கொண்டு. But God. ஆனா தேவன். Remembered her. நினைவு கூர்ந்தா. உன்னை நினைவு கூறுகிற தெய்வம் ஒருவர் உண்டு. Amen. There is a God who remembers. அவர் உன்னை கைவிடவே மாட்டார். He will never let you down. யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன். In the name of Jesus I say. இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்விலே இதுவரை இல்லாதவைகளை உருவாக்கி தர போகிறார். Amen. God is going to create a new thing which was not there in your life today. சொன்னபடியே நடக்க போகிறது. As he spoke it will happen. நீங்க நம்புனீங்கனா அப்படியே நடக்கும். If you believe you will receive. வார்த்தை வெளிப்பட்டபோது நம்பவில்லை அந்த ஸ்திரீ, ஆனால் தொடர்ந்து நம்பினாள். Amen. When the word came she didn't believe but continually she believed with the word. She received it and next year she had the baby. Amen. And the வார்த்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள், அடுத்த வருடம் அவள் கையில் ஒரு குழந்தை. விவரிக்கப்பட்டாலும் விசுவாசிக்க கூடாத ஒரு கிரியை கர்த்தர் உங்கள் நாட்கள் நடப்பிக்க போகிறார். Amen. Habakkuk chapter 1 verse 5. Look at the nations and watch and be utterly amazed for I am going to do something for in your days. I am going to do something in your days. Mm. That you would not believe even if you were told. Now listen very carefully. Amen. கவனமாய் கேளுங்கள். She has the son. அவளுக்கு அந்த மகன் இருக்கிறார். And the son is growing. அந்த மகன் வளர்ந்து கொண்டிருக்கிறான். And one day. ஒரு நாள். The son went to see his father and the people in the fields. அந்த நிலங்கள்ல அவங்க அப்பாவையும் ஜனங்களையும் பார்க்க கடந்து செல்கிறார். And suddenly he said to his father. திடீர்னு என்ன அவங்க அப்பாவை பார்த்து, My head, my head. என் தலை, என் தலை. ஒரு தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் பிறந்த அந்த பிள்ளை. Now that promise is dead. இப்பொழுது அந்த வாக்குத்தத்தம் மரித்திருக்கிறது. Have you ever been in a position where you have received a promise? நீங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கீங்களா? ஒரு வாக்குத்தத்தை பெற்றிருக்கிறீர்கள். But today that promise is dead. ஆனா இன்னைக்கு அந்த வாக்குத்தத்தம் மரித்ததா இருக்கிறது. The prophetic blessing is now not alive. அந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்க வாழ்க்கையில உயிரோட இல்ல. You are not able to hold on to the blessing. நீங்க அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல. You had a bike. நீங்க ஒரு உங்களுக்கு ஒரு பைக் இருந்தது. It was a blessing. அது
அது ஒரு ஆசீர்வாதமா இருந்தது. Because he did not pay them EMI, they took it away. ஏனா நீங்க EMI ஒருவேளை பே பண்ணாம இருந்ததனால அவங்க அந்த பைக் எடுத்து விட்டார்கள். You had a house. உங்களுக்கு ஒரு வீடு இருந்தது. You couldn't pay the mortgage. உங்களால அந்த மார்க்கேஜ் உங்களால பே பண்ண முடியல. You had family. குடும்பம் இருந்தது. You are not able to pay the fees. உங்களால அந்த ஃபீஸை கட்ட முடியவில்லை. You had a family. உங்களுக்கு குடும்பம் இருக்கிறது. But now it is broken. இப்பொழுது அந்த குடும்பம் உடைக்கப்பட்டு காணப்படுகிறது. You are living alone. நீங்க தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். You had a promise. ஒரு வாக்குத்தத்தம் இருந்தது. But you don't see the blessing. ஆனா ஆசீர்வாதத்தை உங்க கண்கள் இன்னும் பார்க்கல. What do you do when your blessing is dead? உங்கள் ஆசீர்வாதம் மரித்து இருக்கும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? Do you accept it as the will of God? நீங்க அது தேவ சித்தம்னு சொல்லி நீங்க அதை ஏத்துக்குவீங்களா? Or will you fight for it? இல்லனா அதுக்காக யுத்தம் செய்வீர்களா? This lady, she decided, I am going to put up a fight. இந்த ஸ்திரீ ஆனவள் யோசித்தாள், நான் இந்த காரியத்திற்காக யுத்தம் செய்ய போகிறேன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. Somebody shout hallelujah. Hallelujah. So she decides. அவள் இப்படியாக தீர்மானிக்கிறாள். She tells her husband. கணவனிடம் சொல்கிறாள். Please send me one of the servants and a donkey. தயவு செய்து ஒரு கழுதையும் ஒரு வேலைக்காரனையும் என் கூட அனுப்பி வையுங்கள். I am going to go to the man of God quickly and return. நான் தேவனுடைய ஊழியக்காரரை போய் பார்த்துட்டு வேகமான திரும்ப வந்து விடுவேன். He is asking, today is not new moon or Shabbat. அவர் சொல்கிறார், எனக்கு ஷபாத்தோ ஒரு நியூ மூனோ இல்லையே. But she says, that's all right. ஆனா அவர் சொல்றார், இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். அவர் சொல்றார், எல்லாம் ஓகே. ஆமென். பக்கத்துல பாச்சவங்க, எல்லாம் ஓகே. எல்லாம் ஓகே. அவர் கேக்குறாரு, என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. சொல்லவே இல்ல அந்த அம்மா. She didn't even tell that her son was dead. Sometimes our battles are our battles. Amen. சில வேளைகளில் நம்முடைய யுத்தங்கள் நம்முடைய யுத்தங்களாகவே சொல்ல முடியாது, உங்க மனைவி கிட்ட சொல்ல முடியாது, கூட தான் இருப்பாங்க. ஆனா நீங்க தனியா எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு வைக்கிற அந்த டெஸ்ட்ல இன்னைக்கு பாஸ் பண்ண போறீங்க. Sometimes you cannot share it with your husband or your wife. You have to stand alone and do the battle and write the exam. எப்போதுமே உங்க பிரச்சனையை மத்தவங்களுக்கு பரப்பணும்னு யோசிக்காதீங்க. Don't ever think that you have to tell others and broadcast your problems. இந்த அம்மாவுக்கு அன்னைக்கு எரிச்சலா இருந்தா என்ன பண்ணிருக்கோம்? If that lady would have been irritated, what she would have done? தனக்கு ஏற்பட்ட சோதனைய சோகத்தை உடனே ஹஸ்பண்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்காதே. She never blamed her husband. She never blamed God. She never spoke anything. She said, it's all right. அன்னைக்கு குழந்தை இல்லாத போது எல்லாம் சுகமா இருக்கிறேன் என்று சொன்னது பெருசல்ல. மகன் செத்துட்டான், கணவன் சொல்றா சுகமா இருக்கிறேன். I am okay. Everything is okay. பக்கத்துல பாத்து சொல்லுங்க, everything is okay. எல்லாமே நல்லா தான் இருக்கு. எல்லாம் நல்லா தான் இருக்கு சொல்லுங்க. எல்லாம் நல்லா தான் இருக்கு. இத கேக்குற பிசாசுக்கும் உங்க சத்ருக்களுக்கும் என்ன டென்ஷனோ, அவன் நினைச்சிட்டு இருக்கான் நீங்க இத பார்த்த உடனே ஊரே கூட்டி ஒப்பாரி வைப்பீங்கன்னா நீங்க சொல்றீங்க, it's all right. Amen. யாராவது கையை வைத்து சொல்லுங்க, இட்ஸ் ஆல் ரைட். இட்ஸ் ஆல் ரைட். நான் சுகமா இருக்கிறேன். சுகமா இருக்கு சொல்லுங்க. சத்தமா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சுகமா இருக்கு. சுகமா குழந்தை செத்துருச்சுங்க. அவர் சொல்ற கணவன் டைப்ஸ் ஆல் ரைட், எல்லாம் ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஓகே. போயிட்டே இருக்கிறா. She keeps going. Now listen very carefully. I will show you this picture. Shunem is not near Carmel. Shunem கர்மேல் பர்வதத்துக்கு அருகாமையில் அல்ல. She puts the dead body on the bed that Elisha used to sleep. எலியா படுத்த அந்த மெத்தையின் மேல் அந்த பிள்ளையை கிடத்துகிறாள். Closes the room. கதவை சாத்தி. Locks it up. பூட்டி. Meaning, I don't want anybody to find my problem. யாருமே என் பிரச்சனையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி கதவை பூட்டி விடுகிறாள். என் பிரச்சனை இன்னைக்கு என்ன உலகம்னா, உடனே இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போடுறது, என் புருஷன் நஷ்டான், என் மேல கைய வச்சுட்டான், உடனே ஒரு போஸ்ட் ஒன்று போடுறது, அப்படியே கண்ணு சுட்டுற மாதிரி. ஆண்டவர் என் சத்துருக்களை எல்லாம் நிக்கிரகம் பண்ணுவார். யாரு? புருஷனை. புருஷனோட சண்டை போட்டுட்டு என் சத்துருக்கள் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள். மாமியார, நான் சுகமா இருக்கேன் சொல்லுங்க பாபோம். I'm doing well. எப்படி இருக்கீங்க? I'm doing well.
Now listen, ஷூனேம்ன்றது இங்கே இருக்குது. அப்ராக்சிமேட்லி வந்து 40 கிலோமீட்டர்ஸ். அங்கேருந்து மவுண்ட் கர்மேலுக்கு போகணும்னா இட் இஸ் 40 கிலோமீட்டர்ஸ். 40 கிலோமீட்டர் தூரம் அங்கே ஷூனேம்ல இருந்து கர்மேல் பர்வதத்துக்கு போவதற்கு. She is traveling all the way to the prophet in Karmel. கர்மேல்ல இருக்கிற அந்த தீர்க்கதரிசியை பார்க்க அவ்வளவு தூரம் கடந்து செல்கிறார். It would take at least 6 hours by donkey. கழுதையின் மேல் போகணும்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆகும். Donkey transportation. கழுதை போக்குவரத்து கழகம். கழுதை போக்குவரத்து 6 hoursல போய் அந்த அம்மா அங்க போறதுக்கு பாக்குறாங்க. When she nears the mountain of Karmel. அந்த கர்மேல் பர்வதத்துக்கு அருகாமையில் போகும் பொழுது Elisha sees from a distance. எலிசா தூரத்துல இருந்து அவர் பார்க்கிறார். And sends the servant. அந்த வேலைக்காரன உடனடியாக அனுப்புகிறார். So the servant comes running to her. அந்த வேலைக்காரன் ஓடி வருகிறான். Servant is asking this woman. இந்த ஸ்திரியை பார்த்து அந்த வேலைக்காரன் கேக்குறான். Is everything okay? எல்லாம் நல்லா இருக்கா சரியா இருக்கா? இந்த அம்மா என்ன சொல்றா? எனக்கு ஆண்டவர் இந்த பிரசங்கத்தை எத்தனையோ முறை பண்ணிருக்கிறேன். இந்த பரிமாணத்துல நான் பண்ணதே இல்லை. கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்த ப்ராப்ளம், எனக்கு சொல்லி கொடுத்த பாடம். சுகமா இருக்கிறேன், சுகமா இருக்கிறேன், சுகமா இருக்கிறேன்னு சொல்லு. சுகமான முடிவை நான் தருவேன். எப்படிமா இருக்கிற? எல்லாம் சுகம்தான். எவ்ரிதிங் இஸ் ஓகே. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஏதாவது கத்துக்கிட்டீங்களா இல்லையா? எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். வீட்டுக்கு போய் ஹஸ்பண்ட பார்த்து என்ன சொல்ல போறீங்க? எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். மாச கடைசி ஆயிடுச்சு, இந்த வாரம் சோத்துக்கு என்னையா பண்ணுவோம்? எவ்ரிதிங். என்னமா பருப்பு இருக்குதா? எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். ஃபீஸ் கட்ட காசு இல்ல. எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். பொண்ணு கல்யாணத்துக்கு பருப்பீங்க? எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சர்ச்சுக்கு என்ன பண்ண போறீங்க? எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். ஆல் ரைட் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஆல் ரைட் இல்லாமலே இருப்பீங்க. அந்த பிள்ளை எது வரைக்கும் செத்து கிடந்தான்னா அவள் ஆல் ரைட்னு சொல்ற வரைக்கும் அப்படியே தான் இருந்தான். யாரா இப்போ தீர்க்கதரிசி கிட்ட வந்த உடனே அவன் காலை பிடிச்சுக்கிட்டான். When she came to the prophet, she held on to the leg of the prophet. இப்போ அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கு கோவம் வந்துச்சு. நீங்கள் எல்லாரும் நான் உங்களுக்கு காலை பிடிச்சிட்டு சொல்றா சும்மா ஜெபம் பண்ணிருந்தா பரவாயில்ல. என்னன்னு ஜெபம் பண்ணிச்சு தெரியுமா? நான் என் ஆண்டவரிடத்தில் குமாரன் வேண்டும் என்று கேட்டது உண்டா? Did I ask, I want a son from my Lord? கேட்டனா? Did I ask? நான் கேட்டனா? Did I ask for a son? நான் கண்டென்ட்டா எவ்ரிதிங் ஆல் ரைட் இருந்தானே வாழ்ந்துகிட்டு இருந்தேன். I was living that everything is okay. நீங்க உலகத்துக்கிட்ட எவ்ரிதிங் ஆல் ரைட்னு சொல்லலாம். கர்த்தர்ட்ட வரும்போது உங்க மனம் திறந்து கொட்டலாம். Amen. When you come to meet your Lord, you just have to open up your heart and pour out everything. உலகத்துக்கிட்ட கர்த்தரை பத்தி புலம்பாதீங்க. There's no need for you to speak your problem to the world. பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட இந்த தண்ணி இறைக்கும் போது அவங்க உங்ககிட்ட கேப்பாங்க, என்னமா அப்படின்னு டகா 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 டகான்னு, என் புருஷன் சரியில்லை, வேற ஒருத்தைய பாக்குறான், என் பிள்ளைங்க சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. பக்கத்து வீட்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. எல்லாத்தையும் உங்க வேலை ஸ்தலத்துல உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாத்தையும் சொல்லுங்க, எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட், நான் சுகமா இருக்கிறேன். But to God. ஆனா ஆண்டவர்கிட்ட மாத்திரம் அவள் சொல்லுகிறாள். She said. நான் கேட்டேனா? Did I ask you for a son? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா?
didn't I tell you that? Don't tell me anything about that. Don't mislead me. Didn't I tell you? என்னை அபத்தமாய் நடத்த வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா? Now you have given me a son. இப்பொழுது நீங்க எனக்கு ஒரு மகனை கொடுத்திருக்கிறீர்கள். And now he is dead. ஆனா இப்பொழுது அவன் மரித்து இருக்கிறான். Verse 29 ல அவர் சொல்றாரு, கேயாசிய பார்த்து கையில தடி எடுத்துக்கிட்டு ஓடுறான். He is looking at Kayasi and taking the rod and running. இந்த கோச்சியை எடுத்து ஓடி போ. Take the rod and run. எவ்வளவு தூரம்? How long? 40 கிலோமீட்டர் கேயாசிய உன் அறையை கட்டி கொண்டு ஓடு அப்படின்றார். 40 கிலோமீட்டர் சீக்கிரம் போய் பிள்ளையை உயிர்ப்பிக்கணும். We have to go and resurrect the baby. நான் உன்னை கேக்கட்டுமா? Can I ask you something? பைபிள்ல ஒன்னு எழுதி இருந்தா அது உண்மையா இருக்குமா இல்லையா? If something is written in the Bible, is it true or not? அப்போ எலிசா தன் கையில இருக்கிற தடியை கொடுத்து அனுப்புறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? So what do you think about Elisha sending the staff in the servant's hand? பவுலுடைய உருமாள்கள் கச்சைகள் பட்டு சுகமானார்ன்றத பத்தி என்ன நினைக்கிறீங்க? What do you think about the healing which people receive from the garments of Paul? நான் விசுவாசிக்கிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்களுடைய கையில யூஸ் பண்ற காரியத்துல கூட தேவ அபிஷேகம் இறங்கி இருக்கிறது. சுகத்தை தர முடியும். Amen. The things which the anointed man of God or the apostle or the prophet of God uses, it carries a rich valuable anointing and healing in that. But listen carefully. Kavana mai kelunga. Kayasi goes and places the stick. Kayasi kondu poi and kuchiyai poi vaikkiran. But the son is not revived. Ana anda magan uyiroda varavillai. You know why? Yen theriyuma? There was power in the stick. Anda kolil vallamai irundathu. There was no faith in Kayasi. Kayasi kulla viswasam illai. Purinjavanga hallelujah solringala? So what happens next? அடுத்து என்ன நடைபெறுகிறது? Even when Kayasi was running, அந்த கேயாசி அவர் ஓடி கொண்டு போகும்போது, this woman makes another prayer. இந்த ஸ்திரீ இன்னொரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். She says, அவள் இப்படி அங்க சொல்லுகிறார், I will not leave you. நான் உம்மை விடுவதில்லை. As surely as the Lord lives and as you lives. தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நான் சொல்லுகிறேன் என்றால். அப்படி என்ன அர்த்தம்? எம் புள்ள பிழைக்கலனா உன் ஜீவனை எடுத்துருவேன். உம்முடைய ஜீவனையும் அதனாலதான் அவள் funeral ceremony arrange பண்ணாம சடலத்தை பூட்டி வைத்து விட்டு அவள் தேவ ஊழிய காரணத்தில் வந்ததுக்கு 40 கிலோமீட்டர் வந்ததுக்கு காரணம், கர்த்தர் என் பிள்ளைய உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராயிருக்கு. Amen. This was the reason that she came and she kept the dead body inside and came and she had the faith in her that my son will be alive in the name of Jesus. Yesuvin naamathil I tell you your dead things are going to live again. Ungal maritha vaigal uyirodu elumba pogirathu. Your family is going to see a miracle today. Inraikku ungal kudumbam or arpudathai paarkka pogirathu. Your children will see a miracle today. Inraikku ungal pillaigal arpudangalaga irupaargal. Your job, you will see a miracle this month. Inda maadham ungal velaiyil or arpudathai paarpeergal. Avare Elisha இந்த அம்மா காலை பிடிச்சு விடமாட்டேன்னு சொன்ன உடனே விடாப்பிடியான விசுவாசத்தை பார்த்துட்டு, Amen. She had such a strong faith that she didn't let go. சில பேருக்கு இந்த விடாப்பிடியான விசுவாசம் இல்ல. Certain people will never let go of their, they'll hold on to it. அவங்களுக்கு தான் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். Only for those people God will do great miracles. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் விட மாட்டேன். I will not let go. நான் விட மாட்டேன். I will not let go. நான் விட மாட்டேன். I will not give up. நான் விட மாட்டேன். Not give up. யாராவது கைய தட்டி சொல்லுங்க, நான் விட மாட்டேன். I will not give up. கைய தட்டிட்டே சொல்லுங்க, நான் விட மாட்ட. ஷபரி அந்துரபா ரெகே தேலேவே சண்டரபா தேரா
கர்த்தருடைய வல்லமை உண்மையில இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை உண்மையில இறங்குகிறது. நீ விடாபுடியாய் உன் விசுவாசத்தை பிடித்துக் கொண்டு வாயை திறந்து அந்நிய பாஷைகளை கேளுங்க. தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும். ஸ்திரீகள் சாக கொடுத்த தன்னுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். Women raise the dead things. ஸ்திரீகள் தம் மரித்தவைகளை உயிரோடு. சகோதரியே, இது உன்னுடைய நாள். சகோதரியே, இது உன்னுடைய நாள். Women of God, it's your day. இப்போ நீ அன்னிய பாஷையில் ஜெபம் பண்ணு. Oh, now speak in tongues. உன்னுடைய வாழ்க்கையில செத்தவைகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். Everything which is dead in your life, God is going to raise it again. அன்புக்காக ஏங்குகிற பிள்ளையை கர்த்தர் இப்ப உயிர்ப்பிக்கிறார். You are longing for the love, God is resurrecting. உன் குடும்பத்தில் ஒரு திருப்பு முனை வருகிறது. நீ இழந்தவைகளை திரும்ப தருகிறார். கர்த்தர் உயிரோடு எழுப்புகிறார். திரும்பி வந்து சொல்ற அந்த பிள்ளை எழும்பலப்பா. எலிசாட்ட திரும்பி வந்து சொல்ற அந்த பிள்ளை எழும்பல. பாதி வழியில் வந்திருந்த எலிசாவுக்கு இந்த செய்தியை கேட்டபோது அவர் நிப்பாட்டலை. அவர் தொடர்ந்து அந்த ஸ்திரீயோட போனார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அந்த ஸ்திரீ கண்டிப்பாக எலிசாவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து வந்திருப்பா. விடாதீங்க ஆண்டவர், எலிசா விட்டுறாதீங்க, என் பிள்ளைய விட்டுறாதீங்கன்னு இழுத்துட்டு வந்திருப்பா. எலிசா வந்தபோது பிள்ளை மெத்தையின் கட்டிலின் மீது செத்து கிடந்ததை பார்த்தார். அவர் என்ன செய்தாரு? இருவருக்கும் பின்னாக அவள் கதவை பூட்டி, Verse 33 உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. அப்பொழுது என்னாச்சுங்க? பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. யாராவது அமேன் சொல்லுங்களேன். பிள்ளையின் உடல் அனல் கொண்டதாம். பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. இன்னைக்கு கர்த்தர் இந்த ஆராதனையிலே அனலை உங்களுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். God has brought the warmth of God inside you. உங்களுக்குள்ள அனல் வந்துருச்சுனா, amen, when you receive that warmth inside, அடுத்து நீங்க எந்திரிக்க போறீங்கன்னு அர்த்தம். Next thing you're going to do is you're going to rise up. அனல் ஒரு அறிகுறி. It is an indication. அனல் உங்களுக்கு தேவன் தர போகிற எழுப்புதலுக்கு அடையாளம். Amen. It's a sign and a symbol of revival which God is going to give. செத்து போன சரீரத்திலே அனல் ஒரு அடையாளம். Amen. The warmth in the dead body was a sign that the body. குடும்பத்திலே மரித்தவைகளை கர்த்தர் மறுபடி உயிர்ப்பிக்கிறார். Amen. God is once again resurrecting the dead things in your family. எலிசா விடல. Elisha didn't leave it. திருப்பி போறாரு. He goes back again. அந்த பிள்ளையின் மேல படுத்தாரு. He goes and leans on the baby. விட மாட்டேன்ட்டாரு. He said, I will not let go. பிள்ளை ஏழு தரம் தும்மி. 7 times the child sneezed. அந்த கண்ணை திறந்துட்டானா. And the eyes of the boy. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், 7 நாள்ல உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. 7 days you're going to receive a miracle. 7 நாள்ல ஒரு அற்புதம் நடக்கும். In 7 days you're going to receive a miracle. இந்த மாதம் முடிவதற்குள்ள. Before this month. 7 நாள்ல. 7 days. உங்களுக்கு ஒரு திருப்பு முனை வர போகிறது. A turning point is coming in your life. யாராவது அதை கிளைம் பண்ணுங்க.
Can anybody claim that miracle for you? Just stand up and receive the miracle. This prophecy is for me. This prophetic word is for me. Lord, raise me up, Lord. Raise me up. Raise up my child. Raise my family. Resurrect my husband. Resurrect my business. I will never lack or fail in it. தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழப்பதில்லை. I will never let go whatever you have promised. Revive me, Lord. ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. பலவீனத்தில் இருக்கிறேன். அப்பா, Lord, I am in weakness, Lord. I have lost my strength in my body. என் சரீரத்தில் பலனே இல்லை சுவாமி. In the name of Yeshua. யேசுவாவின் நாமத்தில். Every cancer leave the body. எல்லா கேன்சரும் சரீரத்தை விட்டு வெளியேறு. Every bone problem be released. எல்லா எலும்பு பிரச்சனைகளும் Every stone problem be healed. Ella kidney kalgalum sugamadaivadaga. Rheumatoid arthritis leave the body. Sarirata vettu rheumatoid arthritis veliyeru. Blood pressure leave the body. Ella BP um sarirata vettu veliyeru. Diabetes leave the body. Ella sakkarai noyum veliyeru sarirata. Varicose veins leave the body. Ella varicose veins um yesuve naamathanaala veliyeru. Every potassium deficiency leave the body. பொட்டாசியம் டெஃபிஷியன்சி சரீரத்தை விட்டு வெளியேறு. எவ்ரி சோடியம் இன்புட் லீவ் தி பாடி. சோடியம் இன்புட் வெளியேறு இயேசுவின் நாமத்தினால். இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால். எவ்ரி ஸ்வெல்லிங் ஆஃப் தி லெக் லீவ் தி பாடி. கால்ல இருக்கிற எல்லா வீக்கங்கள் கரைந்து போவதாக. எவ்ரி ஷோல்டர் டயர் லீவ் தி பாடி. எல்லா தோள் பட்டையில கிழிந்த இருக்கிற அந்த லிகமெண்ட் எல்லாம் சுகமடைவதாக. எவ்ரி ப்ராப்ளம் வித் தி நோட்ஸ் பி ஹீல்ட். நோட்ஸ்ல இருக்க லிம்ஃப் நோட்ஸ்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சுகமுண்டாவதாக. எவ்ரி ஸ்வெல்லிங் இன் தி லிம்ஃப் நோட்ஸ் லீவ் தி பாடி நவ. எல்லா லிம்ஃப் நோட்ஸ்ல இருக்கிற எல்லா வீக்கங்களும் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக. ரைட் நவ. இப்பொழுது லீவ் தி பாடி. சரீரத்தை விட்டு வெளியேறு. சரீரத்தை விட்டு வெளியேறு. இன் தி நேம் ஆஃப் யேசுவா. யேசுவாவின் நாமத்தில். இன் தி மைட்டி நேம் ஆஃப் யேசுவா. வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில். சம்படி சேட் ஆமென். ஆமென். ஹalleluya. Hallelujah. Yahweh Rapha Elohim Shaddai Ire Adonai manifest himself. கைகளை அப்படியே உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்க. அவன் மத்தியில் இறங்கி வந்து உங்கள் மரித்தவைகளை எல்லாம் உயிர்ப்பிக்க வருகிறான். அவருடைய வல்லமை ஒரு சரீரத்துக்குள்ள இறங்குகிறது. His power is descending in your body right now. I command in the name of Jesus. Every crooked path will be made straight. எல்லா கோணலானவைகளும் செவ்வையாவதாக. எல்லா மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவதாக. அவருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறது என்ற வசனத்தின்படி வசனத்தை அனுப்புகிறேன். அப்ப உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே வசனத்தை அனுப்புகிறேன். In the mighty name of Jesus, let there be a turnaround, Lord. Let there be a turnaround. I bless your children, Lord. I bless them. Let them go with this faith. As the child was raised from dead, you're going to raise your children. They're going to see a supernatural victory. I bless them wholeheartedly. In Jesus' mighty name I pray and bless, O Father. Amen, amen, amen. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி ரூமா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.